தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் காப்பீட்டு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் 130,000 ஹெக்டேர் பரப்பளவில் உளுந்து, பாசிப்பயிறு, மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்டவை பயிரிடப்படுகின்றன. இதில் இதுவரை 65,000 ஹெக்டேருக்கு விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்துள்ளனர். மழை வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது பயிர்கள் சேதமடையும் என்பதால் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இது குறித்து தூத்துக்குடி மாவட்ட வேளாண்துறை இணை இயக்குனர் எஸ் ஐ மொஹைதீன் பேசுகையில், இப்போ பயிர் காப்பீடு வந்து இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் பொது சேவை மையம், அப்புறம் வந்து வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இவற்றின் மூலமாக வந்து பயிர் காப்பீடு செய்யப்பட்டு வருகிறது. இதில் வந்து பொது சேவை மையங்கள் மூலம் அதிக அளவில் பயிர் காப்பீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 65,000 ஹெக்டர் வரைக்கும் வந்து நமக்கு பயிர் காப்பீடு பண்ணியிருக்காங்க. பயிர் காப்பீடு திட்டம் ஒரு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் எங்கள் உயிரிகளின் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். இரவுகள் வாகாது விவசாயிகளுக்கு முடிந்த அளவில் இந்த பயிர் காப்பீடு விருந்து செய்து தர ஆர்வமாக நாங்கள் மாவட்டம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அதில் விவசாயிகளும் ஆர்வத்துடன் வந்து இங்கு பயிர் காப்பீடு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விவசாயிக்கு ஏற்கனவே பதிவு செய்திருந்தால் இருந்திருந்தால் மட்டும் 5 நிமிடத்தில் பண்ண முடிகிறது. புதிதாகங்கிற பட்சத்தில் 10-15 நிமிஷம் ஆகின்றது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.